இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சார்வரிவரிடம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் 23/11/2020 நவம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்றைய தினத்திற்கான திதி நவமி. காலையில் 4:23 வரை இருக்கின்றது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். மாலை 5:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், ராகுகாலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும், குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும், யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3:00 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் பூஷம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்து காணப்படும். இதனால் உங்கள் இலக்குகளை எளிதிலும் அடைந்து விடுவீர்கள். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். பணியிட சூழல் பணியின் செயல்திறனில் உங்கள் திறமையை நிரூபிக்க சாதகமாகவும் இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்திலும் முடித்து விடுவீர்கள். அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் மகிழ்ச்சியும் நிலவும். இன்று உங்கள் சேமிப்பு அதிகரிப்பதற்கு சாதகமான நாளாகவும் இருக்கின்றது. பணப்புழக்கம் அதிகமாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடுகளும் இருக்காது. இன்று தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும். தடைப்பட்ட பண உதவிகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கி செயல்களில் வேகமும் காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகளும் நீங்கி அமைதியும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகளும் மாறும். குடும்பத்தை பொறுத்தளவில் மனதில் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் முயற்சிக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும். தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் வருகையால் செலவுகளும் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். பொறுப்புகளை இன்று ஏற்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவது நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் பொருள் வரவும் இருக்கும். நெருக்கமானவர்களிடம் பகையை விடுத்து நட்புடன் பழகுவது உங்களுக்கு நல்லது. இன்றைய தினம் சிவபெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நட்புடன் பழக வேண்டிய நாளாகவும் அமையும். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று சில மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள். அதற்கு தக்கவாறு நீங்கள் நடந்து கொள்வதும் நல்லது. நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வார்த்தைகளில் கவனமாகவும் இருக்க வேண்டும். யோகா மற்றும் தியானம் ஆன்மீக காரியங்களிலும் நீங்கள் இன்று ஈடுபடலாம். கடின உழைப்பின் மூலம் வெற்றியும் கிடைக்கும். என்றாலும் நல்ல பயன் கிடைக்க நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியம். உங்களின் புதுமையான கருத்துக்களின் மூலம் உங்கள் படைப்பு திறனையும் பிரகாசிக்கவும் செய்யும். உங்கள் துணையுடன் நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் சமநிலையோடு நடந்து கொள்ளவும் வேண்டியது அவசியம். அவர்களிடம் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை தவறாக பயன்படுத்த வேண்டாம். இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. இன்று கூடுதல் செலவுகளும் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். இரத்த அழுத்தம் போன்ற நோயால் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பிருப்பதால் தகுந்த மருத்துவ சிகிச்சையின் மூலம் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும். எதிர்ப்புகளும் விலகும். பணவரவும் இருக்கும். உத்தியோகம் தொடர்பான கவலைகளும் நீங்கும். சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் குறையும். எல்லாவற்றிலும் நன்மையும் உண்டாகும்.
காரிய தடைகளும் நீங்கும். இன்றைய தினம் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது, அது சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பும் குறையும். மனதில் சிறு சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்களும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். உங்கள் முயற்சிகளுக்கு உங்கள் குடும்பத்தினரின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். வியாபாரம் இன்று சுமாராகவே இருக்கும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். நிலுவையில் இருந்து வந்த பழைய பாக்கிகளும் வசூலாகும். மனைவி வழி உறவினர்களின் மூலம் ஆதரவுகளும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்டம் 1. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும் நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும், மிருகசிருஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாகவும் அமையும். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்படும் சவால்களை விவேகத்துடனும் உறுதியுடனும் கையாள வேண்டும். உற்சாகமான நேர்மறையான போக்கையும் மேற்கொள்ளுங்கள். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. பணிச்சுமை காரணமாக பணியில் மும்முரமாகவும் இருப்பீர்கள். பணியில் சிறந்த பலனை காண உங்கள் பணிகளை ஒழுங்காக திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியதும் அவசியம். இன்று நீங்கள் லேசான விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள். நகைச்சுவையான அணுகுமுறையையும் மேற்கொள்வது நல்லது. பண பற்றாக்குறையும் இன்று காணப்படும். அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக உங்கள் தேவைகளை சந்திக்க போதிய அளவு பணம் கையில் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் சிலருக்கு ஒவ்வாமையின் காரணமாக சளி இருமல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பிரச்சனைகள் அதிகம் இருக்கும், ஆனால் அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். மற்றவர்கள் ஒதுக்கி வைத்த கடினமான வேலைகளையும் வெகு லேசாக நீங்கள் செய்தும் விடுவீர்கள். முரட்டு சுபாவம் இருந்தாலும் அதனை ரகசியமாகவும் வைத்திருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தளவில் இன்று ஒரு முடிவை துணிச்சலுடனும் எடுப்பீர்கள். எடுத்த காரியத்தை சிறப்பாகவும் செய்து முடிப்பீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும். காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவுகள் கேட்கும் உதவியை செய்தும் தருவீர்கள். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகங்களும் கிடைக்கும். உங்களை பற்றி தவறாக பேசிய உறவினர்கள் மனம் வருந்தி மன்னிப்பும் கேட்பார்கள். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் மறையும். வியாபாரம் இன்று வழக்கம் போல் நடைபெறும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் அவசரமின்றி பொறுமையுடனும் செயல்பட வேண்டும். மூத்த உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டும் மறையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் காலதாமதமாகவும் கிடைக்கும். பயணங்களின் மூலம் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்டம் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நாளாகவும், புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படும் நாளாகவும் அமையும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். இன்று உங்களின் எளிமையான திட்டமிட்ட அணுகுமுறையின் காரணமாக உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கும். உறுதி மற்றும் தைரியத்தின் மூலம் உயர்வான வெற்றியையும் அடைவீர்கள். இன்று மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். உங்கள் பணிகளை எளிதாகவும் செய்து முடித்து விடுவீர்கள். நீங்கள் செய்யும் வேலையின் மீதான உங்களின் அர்ப்பணிப்பு உங்களுக்கு நன்மையையே பெற்றுத்தரும். உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையையும் மேற்கொள்வீர்கள். உங்களின் இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையில் நல்ல புரிந்துணர்வும் காணப்படும். உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரும். இன்று அதிக பணம் உங்கள் கையிலும் இருக்கும். உங்களின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றியும் கொள்வீர்கள். இன்று உங்களிடம் காணப்படும் நேர்மறையான ஆற்றலின் காரணமாக நீங்கள் ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள். இன்று பணவரவு புதிய வழிகளிலும் வந்து சேரும். மற்றவர்களுக்கு என்ற உதவிகளை செய்தும் மகிழ்வீர்கள். தம்பி தங்கை உங்கள் கருத்துக்கு மதிப்பளிக்கவும் செய்வார்கள். வீடு வாகனத்தில் நிலம் ஆகியவற்றில் தேவையான நவீன மாற்றங்களையும் செய்வீர்கள். புதிய வீடு வாங்குவதற்கு யோகமும் இருக்கின்றது. குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும்.
பிள்ளைகளின் வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களால் வீண் செலவுகளும் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவேற்கும் வாய்ப்பிருக்கின்றது. நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும். தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்புகளும் சிலருக்கு ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நன்றாக இருக்கும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் மூலம் ஆதரவான பலன்களும் ஏற்படும். மாணவர்களுக்கு ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் அதற்கான வழிகாட்டுதல்களும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். இன்றைய தினம் நீங்கள் துர்கையை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும், பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நாளாகவும் அமையும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் எதிர்காலம் பற்றிய அதிக சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். உங்கள் இலக்கை நோக்கி முயற்சியும் செய்வீர்கள். உணர்ச்சி வசப்பட வேண்டாம், அது உங்களுக்கு பாதகமான விளைவுகளை கூட ஏற்படுத்தலாம். இன்று பணிகள் அதிகமாகத்தான் காணப்படும். சக பணியாளர்களுடனான உறவை கவனமாகவும் கையாள வேண்டும். உங்கள் துணையுடனான பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியுடன் கட்டுப்பாடான அணுகுமுறையுடனும் இருக்க வேண்டியது அவசியம். இன்று போதிய அளவு பணவரவு இருக்காது. ஏற்றத்தாழ்வு காரணமாக நிதியில் சற்று கடினத்தன்மையையும் நீங்கள் சந்திப்பீர்கள். மன உளைச்சலின் காரணமாக சிலருக்கு கால்வலி போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம். சற்று ஓய்வுடன் இருப்பது நல்லது. இன்று குடும்பத்தில் உங்களின் மீதான பாசம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்தில் வருமானமும் அதிகரிக்கும். தம்பதியர் ஒருவருக்கொருவர் பாசத்துடனும் நடந்து குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் நிலைநாட்டுவார்கள். நண்பர்களால் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். இன்றைய தினம் புதிய முயற்சிகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகள் பிடிவாதமும் பிடிப்பார்கள். கண்டிக்காமல் அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு வீட்டில் பராமத்து பணிகளும் அதிகரிக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைப்பதில் தாமதமும் ஏற்படலாம். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். உங்களின் சாதுரியத்தால் அதனை நீங்கள் சமாளித்தும் விடுவீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனமாகவும் இருக்க வேண்டும். சவாலான பணிகளிலும் ஈடுபட்டு பாராட்டுகளையும் பெறுவீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நாளாகவும், பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுக்களை பெறக்கூடிய நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் சற்று குறையும் நாளாகவும் அமையும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று சில பதட்டமான சூழ்நிலைகள் காணப்படும். அதிலேயே அதிக நேரமும் செலவழியும். முக்கிய முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாளாக இல்லை. நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்கவும் நேரிடலாம். பணிகளின் இயல்பு கடினமாக இருப்பதன் காரணமாக நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாமலும் போகலாம். சில தவறுகள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பிருக்கின்றது. உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நல்லிணக்கம் ஏற்பட இத்தகைய போக்கை தவிர்த்துக் கொள்வது நல்லது. வீட்டு பராமரிப்பிற்காக பணம் செலவு செய்ய வேண்டி வரலாம். தேவையற்ற வகையில் பணம் இழக்கும் வாய்ப்புகளும் இருப்பதால் பணத்தை பார்த்து செலவழிப்பது நல்லது. உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடும். சிகிச்சைக்காக ஏற்படும் அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த வியாதிகள் சற்று குறையும். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த பகையுணர்வு நீங்குவதோடு உதவியும் கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண முயற்சி எளிதிலும் நிறைவேறும். திட்டமிட்டபடி மங்கள நிகழ்ச்சி சிறப்பாகவும் நடைபெறும். பணவரவு திருப்தி தரக்கூடியதாகவும் இருக்கும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை துணையால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். மனதில் அடிக்கடி தேவையற்ற குழப்பங்களும் ஏற்படும். சகோதர வகையில் சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடலாம். வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகளும் ஏற்படும்.
ஆனால் லாபம் எதிர்பார்த்தபடி இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தரும். கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்து விடுவீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான எண்ணங்களும் ஆசைகளும் தோன்றும். முயற்சிக்கேற்ற முன்னேற்றமும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. இன்று அவநம்பிக்கையும் பதட்டமும் உங்களிடம் காணப்படும். ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு ஆறுதலையும் தரும். இன்று பணிச்சுமை அதிகமாகவே இருக்கும். உங்கள் பணிகளை இன்று எளிதாக முடிக்கும் நிலையில் இருக்காது. உங்கள் மனதில் ஏற்படும் குழப்பமான எண்ணங்களை உங்கள் துணையிடமும் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் துணையிடம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது நல்லது. இன்று கூடுதல் செலவுகளும் காணப்படும். அதனை சமாளிப்பது இயலாத நிலையாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அதிக வேலைகளும் மற்றும் பதட்டத்தின் காரணமாக சிலருக்கு தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். சற்று ஓய்வுடன் இருப்பது நல்லது. இன்று வியாபாரிகள் தங்கள் தொழிலில் அமோக வளர்ச்சியையும் தாராள லாபமும் பெறுவார்கள். தொழிலதிபர்களும் விறுவிறுப்புடன் செயல்பட்டு நல்ல முன்னேற்றத்தையும் காண்பார்கள். புதிய கிளை துவங்கும் திட்டம் வெற்றிகரமாகவும் நடைபெறும். தனவரவு இருக்கும், செலவுகளும் இருக்கும். லட்சியங்களும் நிறைவேறும். பேரும் புகழும் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றது. குடும்பத்தை பொறுத்தளவில் உற்சாகமும் ஏற்படும். காரியங்களில் அனுகூலமும் உண்டாகும். தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவும் முடிவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது. குடும்ப பெரியவர்களிடம் பேசும் பொழுது பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகவும் இருக்கும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் இழுபறியானாலும் பிறகுதான் கிடைக்கும். உங்கள் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். பாக பிரிவினைகளில் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும். தாய்வழி உறவினர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செயல்பாடுகளின் மூலம் இழுபறியான வேலைகள் நிறைவடையவும் செய்யும். இன்றைய தினம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவு மேம்படும் நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும் நாளாகவும், விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் நீங்கும் நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கும். நீங்கள் உங்கள் செயல்களை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் மேற்கொள்வீர்கள். உங்களிடம் காணப்படும் ஆற்றலின் காரணமாக உங்கள் இலக்குகளை எளிதாகவும் அடைந்து விடுவீர்கள். அனைத்து விதத்திலும் இன்று வளர்ச்சியும் காணப்படும். பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாகவும் தனிச்சையாகவும் பணியாற்றுவீர்கள். உங்கள் துணையுடன் உணர்வுகளை மகிழ்ச்சியுடனும் பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வையும் வளர்த்து கொள்ள முடியும். இன்று பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். வங்கியில் கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீர்கள். இன்று சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீர்கள். இன்று அற்புதமான திருப்பங்கள் நடைபெறும். கடல்சார் பொருட்கள், கட்டுமான பொருட்கள் ஆகியவற்றில் வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவால் அதிக லாபத்தையும் காண்பார்கள். மற்ற வியாபாரிகளுக்கு விற்பனை கூடுவதுடன் அடிக்கடி வெளியூர் சென்று ஆதாயத்துடன் திரும்புவார்கள். இந்த நாட்களாக எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடும். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களின் மூலம் கிடைக்கும் செய்தி உங்களை உற்சாகப்படுத்துவதாகவும் இருக்கும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகளும் நீங்கும். வியாபாரம் இன்று நன்றாக நடைபெறும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத பயணங்களின் மூலம் மாற்றங்களும் உண்டாகலாம். இன்றைய தினம் நீங்கள் அம்பிகையை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும் நாளாகவும், அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அமையும்.
இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு பதட்டமான சூழ்நிலையும் காணப்படும். இசை கேட்பது, ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு ஆறுதலை தரக்கூடியதாகவும் இருக்கும். நீங்கள் பொறுமையின்றி செயல்படுவதை விட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தவும் வேண்டும். உங்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்ள இது தேவையும் படுகின்றது. இன்று உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சியை தக்க வைக்க அத்தகைய உணர்வுகளை தவிர்த்து கொள்வதும் நல்லது. இன்று பண இழப்பும் காணப்படும். கையில் இருக்கும் பணத்தை கொண்டு சமாளிப்பதை கடினமாகவும் உணர்வீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் முதுகில் விரைப்புத்தன்மை மற்றும் கால் வலி ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதன் மூலம் பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம். இன்று உத்தியோகஸ்தர்கள், அதிலும் அரசு துறையில் பணிபுரிபவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பணிகளை குறித்த நேரத்திலும் முடித்து விடுவார்கள். பதவி உயர்வு, விரும்பிய பணி இடமாற்றம் கிடைக்கும். தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் நிர்வாகத்திடம் நல்ல மதிப்பையும் பெறுவார்கள். எதிர்பார்த்த சலுகை அனைத்தும் கிடைக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். காலையில் வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபட வேண்டும். பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகமும் அதிகரிக்கும். விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள். தாய்வழி உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும். சிலருக்கு நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் ஏற்படும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபமும் கிடைக்கும். உங்களின் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் இழுபறியாக இருந்து வந்த செயல்களை செய்தும் முடித்து விடுவீர்கள். புத்திரர்களின் மூலம் சுப விரயங்களும் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் முடியும். இன்றைய தினம் நீங்கள் துர்கையை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் நாளாகவும், ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகவும், உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாக முடியும் நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று அனைத்து செயல்களிலும் எச்சரிக்கையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைப்பது கடினமாகவும் உணர்வீர்கள். நீங்கள் பதட்டத்திற்கும் ஆளாவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாகவும் உணர்வீர்கள். உங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதமும் ஏற்படலாம். இன்று சில தவறான புரிந்துணர்வின் காரணமாக உங்கள் துணையுடன் சூடான வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. சற்று அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று குடும்பத்தின் நலனுக்காக தேவையற்ற செலவுகளும் காணப்படும். அதிக செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. சிலருக்கு கால்வலி மற்றும் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று பணிபுரியும் பெண்கள் ஆர்வமுடன் கடமையாற்றி குறித்த காலத்தில் பணிகளை செய்து முடிப்பார்கள். சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகிய சலுகைகளும் கிடைக்கும். எதிர்பார்த்த கடனுதவிகள் தேவையான சந்தர்ப்பத்திலும் கிடைத்துவிடும். குடும்ப பெண்கள் கணவரின் அன்பையும் பெறுவார்கள். இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்பட்டு திணற வைக்கக்கூட செய்யும். காரியங்கள் முடிவதில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறி அனுகூலமாகவும் முடியும். வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் கூடுதலாகவும் கிடைக்கும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும். பணியாளர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடும். செய்யும் முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். வாழ்க்கை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். வாகன வசதிகளும் மேம்படும். எதிர்பார்த்த உதவிகளின் மூலம் மேன்மையும் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படும் நாளாகவும், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் அமையும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு விருப்பமான பலன்களை காண ஒரு சாதகமான நாளாக இல்லை. நீங்கள் உங்கள் முன்னேற்றம் குறித்த கவலையும் படுவீர்கள். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் பாதையில் வரும் தடைகளை சமாளிப்பது கடினமாகவும் உணர்வீர்கள். பணியிடத்தில் கடினமான சூழலும் காணப்படும். நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்கவும் நேரிடலாம். பணிகளை நம்பிக்கையுடனும் கவனமாகவும் கையாள வேண்டும்.
உங்கள் துணையுடன் நல்லுறவையும் பராமரிக்க இயலாமலும் போகலாம். உங்கள் நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் தவறான முறையில் நடந்தும் கொள்வீர்கள். நிதிநிலைமை சிறப்பாக இருக்காது. சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்புகளே காணப்படுகின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்த கவலைகளும் ஏற்படும். அவர்களின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்யவும் நேரிடலாம். இன்று உறவினர்களின் மத்தியில் அந்தஸ்தும் கூடும். மாணவர்கள் திட்டமிட்டு படித்து தேர்ச்சியும் பெறுவார்கள். மற்ற துறை மாணவர்கள் கல்வியில் சிறந்தும் விளங்குவார்கள். பணவசதி சீராகவும் இருக்கும். சக வேலையாட்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். ஆரம்ப மற்றும் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அதிக நேரம் ஒதுக்கி அக்கறையுடனும் படிப்பார்கள். உங்கள் பொறுப்புகளை இன்று உங்கள் வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த சிறு சிறு வாக்குவாதங்கள் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டும். அவருடன் மன வருத்தமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருப்பதால் பொறுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரம் எதிர்பார்த்ததைப் போலவே நடைபெறும். உங்கள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளிடம் ஒற்றுமையும் அதிகரிக்கும். தொழில் தொடர்பான எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் அமையும். கலைப்பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமியை வழிபட மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாகவும், சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாகவும், ஊரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வளர்ச்சியும் காணப்படும். ஆன்மீக ஈடுபாடு சிறந்த ஆறுதலையும் தரும். நீங்கள் விரைவில் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியை பொறுத்தவரை நல்ல பலனையும் பெறுவீர்கள். உங்கள் கடின உழைப்பிற்கு பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும். உங்கள் துணையுடன் இணைந்து வீட்டில் நடைபெறவிருக்கும் சுப நிகழ்ச்சி குறித்த திட்டங்களையும் தீட்டுவீர்கள். இதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஏற்படும். இன்று நிதிநிலைமை சிறப்பாகவும் இருக்கும். நீங்கள் சிறிது பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள். இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. சிறப்பாக உணர்வீர்கள். படிப்பை முடித்து வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் கிடைக்கும். பிள்ளைகளின் மீதான கவனமும் தேவை. அவர்களிடம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டாம். நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. தண்ணீரை காய்ச்சி குடிப்பது நல்லது. அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலருக்கு சகோதரர்களால் ஆதாயமும் ஏற்படும். சிலருக்கு நவீன டிசைனில் புதிய ஆடைகள் வாங்கும் யோகமும் இருக்கும். சிலருக்கு நண்பர்கள் வீட்டில் எளிய முறையில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள். அவர்களின் மூலம் ஆதாயமும் கிடைக்கப்பெறும். வியாபாரத்தில் பணியாளர்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பும் தருவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். நட்பு வட்டாரங்களும் விரிவடையும். மனதில் ஆரோக்கியமான சிந்தனைகளும் தோன்றும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சுப செய்திகளும் கிடைக்கும். இன்றைய தினம் நீங்கள் அம்மனை வழிபட மேலும் பல நன்மைகளையெல்லாம் பெறலாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் 7. அதிர்ஷ்ட எண் வெள்ளை நிறம். உருட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும் நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் தோன்றும் நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.